7500 ஆண்டுகளுக்கு முன்பாக இராமாயணம் என்று அறியப்படும் ஒரு பெரும் போர் இலங்கையில் மூண்டது. ஆனால் பரிதாபமாக போரை தொடங்கிய தரப்பே போரில் தோற்றது. அதனால் வெற்றி பெற்றோரின் தண்டனைக்கு பயந்து தோற்ற தரப்பு மெசபத்தோமிய பகுதிக்கு கப்பல்களின் வழியாக குடிபெயர்ந்தது. இதற்கான ஆதாரங்களாக சுமேரியர்களை பற்றி சொல்லப்படும் மூன்று முக்கியமான கருத்துக்களை நான் எடுத்துக்காட்ட விடைகிறேன். ஒன்று, சுமேரியர்கள் போர்க்கலையில் திறமை வாய்ந்தவர்கள். சமர் என்ற சண்டைக்கான தமிழ்ச்சொல்லே சுமர் என்று மருவியது. இரண்டு, மெசபத்தோமியாவிற்கு விவசாய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவர்கள் சுமேரியர்கள்தான். மூன்று, உயர்ந்த கலாசாரத்தை மெசபத்தோமியாவிற்கு கொண்டு வந்தவர்களும் சுமேரியர்களே. ஆதி இலங்கையின் முருகனே போர்க்கலையை உருவாக்கிய அரசனாவார். அவர் தனது நிர்வாணத்திற்கு பிறகு போர்க்கடவுளாகவும் அறியப்படுகிறார். எனவே இலங்கையிலிருந்து மெசபத்தோமியாவில் குடியேறிய சுமேரியர்கள் போர்க்கலையில் சிறந்தவராக இருந்தது வியப்பல்லவே. இரண்டாவதாக, முருகனே விவசாய தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர். உலகின் முதல் விவசாய நாடு இலங்கைதான். விவசாயத்தால் உலகின் மிகப்பெரிய பணக்காரனானவனும் இலங்கையின் குபேரன் என்பதை இங்கு ஒப்பு நோக்குங்கள். ஆக சுமேரியர்களான இலங்கையர் விவசாய தொழில்நுட்பத்தை தம்மோடு கொண்டு சென்றனர் என்பது இயல்புதானே. மூன்றாவதாக, இராமாயண கால இலங்கையின் அரசனான இராவணனே யாழின் அடுத்த கட்ட வடிவமாக வீணையை கண்டுபிடித்தவர். இசையும் நடனமும் இராவண இலங்கையின் பெருமைமிகு அடையாளங்களாக விளங்கின. இராவணனுக்கு பறக்கும் எந்திரங்களும் இருந்தன என்ற மரபு வழி செய்தியையும் இங்கு ஒப்பு நோக்குங்கள். இராவணனின் மகனான இந்திரஜித் உலகின் முதல் ஆரச்சக்கரத்தை கண்டுபிடித்தவர். அவரே உலகின் முதல் தேரையும் மாட்டு வண்டியையும் உருவாக்கியவர். வண்டியை கண்டுபிடித்த அவரே முதல் பாண்டியராவார். அதன் பிறகு வண்டி வைத்து விவசாயம் செய்த மன்னர் குலம் பாண்டியர் குலம் என்ற பெயர் பெற்றது. சக்கரத்தை கண்ட இந்திரஜித் சக்கரங்களால் இயக்கப்படும் பல எந்திரங்களையும் கண்டுபிடித்தார். அதனால் இந்திரன் என்ற பெயரிலிருந்தே எந்திரன் என்ற பெயரும் வந்தது. ஐந்திரங்களை கற்ற முதல் மாந்தனான அவர் அவற்றில் ஒன்றான லெஹிமம் திறனை கொண்டு வானத்தில் மேகங்களுக்கு மேலேயே செல்லும் திறன் படைத்திருந்தார். அதனால் எதிர்வரும் மழை, சூறாவளி போன்றவற்றை முன்கூட்டியே மக்களுக்கு அறிவித்தார். அதனால் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு மழைக்கடவுளாக அறியப்படுகிறார். அதனாலேயே இந்திரலோகமும் மேகங்களுக்கிடையில் இருப்பதாக கருதப்படுகிறது. இவையெல்லாம் இராவணனின் இலங்கை கலாசாரத்திலும் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஆன்மீகத்திலும் ஏனைய தேசங்களை காட்டிலும் மிகவும் சிறப்பு பெற்றிருந்தது என்பதற்கு சில மாதிரிகளே. எனவே இலங்கையின் இராமாயண போர் அகதிகள் உயர்ந்த தமது கலாசாரத்தை மெசபத்தோமியாவிற்கு தங்களோடு கொண்டு சென்றதில் வியப்பில்லையே. இவற்றிலிருந்து நாம் அறிவது சுமேரியர்கள் என்பவர்கள் இலங்கையின் இராமாயண போரின் அகதிகளே என்பதுதான்.